ஆகார் என்கிற பெண்மணியை குறித்து இன்றைக்கு உங்களோடு பேசும்படி விரும்புகிறேன். ஆகார் என்பவளுடைய வாழ்க்கையில் அநேக பாடங்கள் நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகார் கே ஜீவன் மே அவன் அனேக பிரகார் கி சிக்ஷா பரமேஸ்வர் நே தியா ஹை. இந்த ஆகார் என்பவளுடைய சரித்திரம் ஆதியாகமம் 16 நாம் பார்க்கின்றோம். ஆகார் கே பாரே மே ஹம் உற்பத்தி மே தேகேங்கே 16 அதிகாரத்திலே 16 அத்தியாய் இவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. இஸ்கே பாரே மே யஹா பே பதா கயா ஹை. முதல் வசனத்தை கவனியுங்கள். பஹலா வச்சன் எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு சாராளுக்கு இருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆகார் எகிப்து தேசத்தாள். இவள் ஒரு அடிமை பெண். ஏக் தாசி தி. முதலாவது இவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை பாருங்கள். यहां पे जो बताया गया है எகிப்த தேசத்தாளாகிய அடிமை பெண். वो एक मिश्री की दासी थी. இவள் இந்த ஆபிரகாம் வீட்டுக்குள் வந்திருக்கிறாள். ये अब्राहम के घर में आई थी. பாருங்கள், இவள் எகிப்து தேசத்தை சேர்ந்தவள். ये मिश्री की देश की थी. ஆபிரகாமை பொறுத்தமட்டிலே இவள் ஒரு அந்நிய ஸ்திரீ. அந்த நாட்களிலே தேவன் தெரிந்து கொண்ட ஆபிரகாமின் சந்ததி மேன்மை உள்ளதாக இருந்தது. மற்றவர்களோடு அவர்கள் கலக்க மாட்டார்கள். ஆபிரகாம் தன் குமாரனுக்கு பெண் கொள்ளும் போது கூட சொந்த இனத்திலிருந்து எடுக்கும்படி தான் சொன்னார். ஜப் ஆபிரகாம் அப்படின் பேட்டைக்கு லடிக்கி டுண்டா அப்படி அந்நிய ஜனங்களோடு கலவாதிருக்கிறவர்கள். இங்கு இந்த ஆகார் என்பவள் எகிப்து தேசத்தை சேர்ந்த அந்நிய பெண். அது மட்டுமல்ல, அவள் அடிமை பெண். அவளுக்கு உரிமை இல்லாதவள். உஸ்கோ பஹுத் நஹி தா. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய அரண்மனையிலே அடிமையாய் இருந்தவள். ஓ ஃபிரோ கே சாத் வஹா பே எக் தாசி தி. அப்படி இருக்கின்ற காலத்திலே உஸ் தினோ மே ஆபிரகாம் சாராள் எகிப்து தேசத்துக்கு சென்றார்கள். அப்ரஹாம் ஔர் சாராள் ஜப் யஹா பே ஆயே தே. அங்கே ஆபிரகாம் தன் மனைவி சாராளை தன் சகோதரி என்று அறிமுகப்படுத்தினார். வஹா பே ஆபிரஹாம் சாராள் கோ அப்னி பஹன் கர்கே சப்கோ பஹச்சான் கியா. அத நிமித்தம் இந்த சாராளை விவாகம் பண்ணி கொள்ளலாம் என்று பார்வோன் அரண்மனைக்கு எடுத்து கூட்டி சென்றான். இஸ்லியே ஃபிரோ நே சோச்சா கி சாரா கோ விவாஹ கர்னேனா சாஹியே. இப்படி இவளை கல்யாணம் பண்ணுவதற்கென்று அவன் அரண்மனைக்கு கூட்டி சென்றதனாலே இஸ் பிரகார் வோ ஷாதி கர்னே கே லியே சாரா கோ லேகே கயா தா. ஆதியாகமம் 12:16 படிக்கின்றோம். உற்பத்தி 12 அத்தியாய் 16 வசன் அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். சாராள் நிமித்தம் ஆபிரகாமுக்கு பார்வோன் சில தயை பாராட்டினான். சாராள் கே பிரகார் ஆபிரகாம் கோ பஹுத் சாரி பலாயி கியா. அவன் இந்த ஆபிரகாம் சாராளுடைய அண்ணன் என்று நினைத்து அவனுக்கு தயை பாராட்டினான். உஸ்னே சோச்சா கி ஆபிரகாம் சாரா கா பாயி ஹை தோ இஸ்லிய உஸ்கோ பஹுத் சாரி பலாயி. என்ன தயை பாராட்டினான்? கௌன் சி பலாயி கியா? அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. இப்படி கொஞ்சம் பரிசு பொருட்களை பார்வோன் ஆபிரகாம் கொடுத்தான். அந்த வேலைக்காரிகளில் ஒருத்தி தான் இந்த ஆகார். பாருங்கள், ஒரு பொய்க்கு கிடைத்த பரிசு. அந்த பார்வோன் இந்த ஆபிரகாமை திருப்தி படுத்தும்படி கொடுத்த பரிசு. இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இந்த எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாம் வீட்டுக்குள்ளே வந்தாள். இப்பொழுது இந்த ஆகாருக்கு எந்த உரிமையும் இல்லை. அடிமை பெண். அதுக்கு மேல இங்க ஆபிரகாம் வீட்டுக்கு வரும்பொழுது அந்நிய பெண். யஹான் ஜப் ஆபிரகாம் கே கர் ஆயி தி வோ எக் அந்நிய ஸ்திரீ தி. சொந்த தேசத்தை விட்டு வெளியே வருகிறாள். அப்னி கூத் கே தேஷ் கோ சோட் கே ஆயா. அவளுடைய அடிமைத்தனத்தோடு வருகிறாள். அப்னி தாசி கே சாத் ஆயா. ரொம்ப சங்கடமான ஒரு நிலை. பஹுத் துக் கட்டி. அந்த காலத்திலே இப்படி அடிமைகள்
வாழ்ந்தார்கள். உஸ் தினோ மே ஐசி தாசியோ தே அடிமைகளுக்கு உரிமையே கொடுக்க மாட்டார்கள். வஹா பே கிசி கோ பி வஹா குச் தே நஹீ மிருகங்களை போல நடத்துவார்கள். ஜானோரோ கி தர உன்கோ தட்னா அவர் அடிமைகளுடைய நியாயத்தை யாரும் வந்து ஏன்னு கேட்க மாட்டாங்க. இஸ் தாசியோ கி நியாய கோ கோய் பூச்தே நஹீ சட்டத்திலேயும் அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. வஹா பே சர்க்கார் பி குச் மதத் நஹீ கர்தே. அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான ஒரு நபர் தான் இந்த ஆகார். உஸ் பிரகார் கி ஏக் ஸ்திரீ தி ஆகார். இப்போ இவள் ஆபிரகாம் வீட்டுக்குள்ளே வந்த உடனே இன்னொரு பெயர் வந்தது. அடிமை பெண்ணாக இருந்தவள் இப்பொழுது சாராளுடைய அடிமை பெண்ணாய் மாறி இருக்கின்றாள். அடிமை பெண் அல்லேலூயா. அப்போ இவளுடைய நிலை இப்பொழுது ஒரு நபருக்கு அடிமையாக இருக்கின்றாள். அந்த வீட்டிலே பணிவிடைகளை செய்து கொண்டிருக்கிறாள். இப்படி இவருடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருந்த பொழுது நாம் மூன்றாம் வசனத்தில் படிக்கிறது போல சாராள் ஒரு நாள் இவளை ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். சாரால் நே இஸ்கோ துஸ்ரி கர்கே தி. அப்போ எகிப்திய அடிமை பெண் ஏக் மிஸ்திரி கி தாசி தி சாராளின் அடிமை பெண்ணாய் மாறினாள். சாரா கி தாசி பன் கயி இப்பொழுது ஆபிரகாமின் மர்மனையாட்டியாய் மாறி விட்டாள். அபி ஆபிரகாம் கி துஸ்ரி பீவி பனி தி. இந்த அடிமை பெண்ணுக்கு கிடைத்த உயர்வை பாருங்கள். இஸ் தாசி கோ மிலா ஹுவா ஏக் ஊச்சாய் கோ தி. அந்த வீட்டிலே ஒரு உரிமையும் இல்லாத ஒரு அடிமை பெண், வேலைக்கார பெண், கிசி கே கர் மே குச் நஹீ மிலா ஏக் இன்றைக்கு ஒரு மறுமனையாட்டி என்கிற ஸ்தானத்தை பெற்றிருக்கிறாள். ஆஜ் உஸ்கோ ஃபிர் சே ஏக் ஜீவன் மிலா. சாராள் தன்னுடைய பலவீனம் என்று நினைத்து சாரா உஸ்கா ஏக் பஹுத் ஏக் துக் அழைத்த தேவனிடத்தில் ஆலோசனை கேட்க பொறுமை இல்லாமல் ஜோ புலாயா ஹுவா பரமேஸ்வர் சே உஸ்னே குச் பூச்சா நஹீ. அவள் செய்த வேலை இது. உஸ்னே கியா ஹுவா காம் இவளுக்கு கிடைத்த ஒரு உயர்வு. இஸ்கோ மிலா ஏக் ஊன்சாய். இப்பொழுது ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து இந்த ஸ்தானத்திற்கு வந்த ஆகார் அபி ஜோ ஹஜீரா கோ இஸ் பிரகார் சே குச் மிலா ஹுவா ஏக் ராஸ்தா அவள் கர்ப்பவதி ஆகிவிட்டாள். வோ கர்ப் ஹோ கயி. சாராள் கர்ப்பவதி ஆகவே இல்லை. சாரா கர்ப்பவதி நஹீ பனி. அப்ப இதை கண்டபோது இஸ்கோ தேகா ஹுவா நான்காம் வசனத்தின் பிற்பகுதி பாருங்கள். சௌதா வசன் மே தேகே ஹே தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். உஸ்னே உஸ்கோ பஹுத் அற்ப சோச்சா. இங்கே தான் நம்முடைய பாடம் ஆரம்பிக்கிறது. யஹா பே ஹம்கோ ஏக் பாட் ஷுரு ஹோதா ஹே. ஒன்றும் இல்லாத ஒரு பெண்மணி. குச் பி நஹீ மிலா ஹுவா ஏக் ஸ்திரீ. ஒரு முகவரி அவளுடைய முகவரியை கேட்டாலே சங்கடம். உஸ்கா அதா பிதா சுச்சோத். பார்வோனுடைய அடிமை. உங்களுக்கு தெரியும் இக்காலத்தில் இதை வேதம் அனுமதிக்கிறது இல்லை. பாருங்கள் இவள் மர்மனையாட்டி ஆன உடனே கர்ப்பவதியும் ஆனவுடனே கர்ப்பவதி பனி சாராளை அற்பமாக எண்ணினாள். சாரால் கோ உஸ்னே பஹுத் நீச்சா சோனா. இவளுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு வந்த உடனே அவளுடைய புத்தியை பாருங்கள். இஸ்கே ஜீவன் மே ஜப் அச்சாயி ஆயி உஸ்னே இந்த சாரால் நிமித்தம் தான் எனக்கு இந்த மேன்மை வந்தது. இஸ் சாரால் கே பிரகாரி உஸ்கோ யே மிலா. அவளிடத்தில் நான் எவ்வளவு பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும். உஸ்கி சாத் மே கித்னா சாந்த் ரஹனா சாஹியே. ஆனா இவள் அவளை அற்பமாக நினைக்கிறாள். லேகின் இஸ்னே உஸ்கோ பஹுத் அற்ப சோச்சா. அன்பான சகோதரரே சகோதரிகளே மேரே பிரிய பாயி ஔர் பெஹனோ உங்கள் வாழ்வில் நீங்கள் பல உயர்வுகளை சந்தித்திருக்கிறீர்கள். ஆப்கி ஜீவன் மே ஆப் பஹுத் சாரி ஊன்சாயி கோ தேகே ஹே. உங்கள் வாழ்க்கை திரும்பி பாருங்கள். ஆப்கி ஜீவன் கோ பலட் கே தேகியே. அந்த உயர்வுக்கு சில மனிதர்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள். உஸ் ஊன்சாயி கே லியே பஹுத் சாரி லோக் அவர்களை ஒருபொழுதும் அற்பமா எண்ணக்கூடாது. உன்கோ கபி பூலியே மத் அவர்களை மறக்க கூடாது. உன்கோ கபி பூல்னா நஹி அவர்களுக்கு நன்மை தேவையான சமயத்துல நம்ம ஓடி சென்று நன்மை செய்ய தாமதிக்க கூடாது. உன்கோ ஜப் அச்சாயி சேயே தவம் ஜானா சேயே. கர்த்தர் சிலரை கொண்டு நம்மை உயர்த்துகிறார்.
परमेश्वर किसी को लाके हमको ऊंचाई करते हैं அவர்களை பார்க்கிலும் உயர்ந்தவர்களாய் மாறினாலும் हम उनसे भी बहुत ऊंचाई में आए அவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் फिर भी उनको सुनना चाहिए हालेलुया हालेलुया தன்னை உயர்த்தினவனை மதிக்காத ஆட்களை जो ऊंचाई में लाया उस लोग को கர்த்தர் கணம் பண்ண முடியாது परमेश्वर आपको नहीं कर सकते உங்களை கர்த்தர் நம்ப முடியாது परमेश्वर आपको कभी विश्वास नहीं कर सकते உயர்த்தின ஒரு மனுஷனையே நீ அற்பமா நினைக்கிறே जो आपको ऊंचाई में लाया उसको अपने तुच्छ माना நாளைக்கு உன்னை உயர்த்துகிற கர்த்தரை நீ கனவீனப்படுத்துவாய் कल परमेश्वर जब तुम्हें ऊंचाएगा तुम उसी को ஏனாந்த நன்றி உணர்வு உனக்குள் இல்லை क्योंकि तुम्हारे पास धन्यवाद देने का नहीं है பழைய நலமைகளை நினைத்து பார்க்கிற தன்மை இல்லை अपने पुराने जीवन को देखने का मन नहीं அப்ப கர்த்தரும் உயர்த்த மாட்டார் परमेश्वर को ऊंचाई नहीं करेंगे இன்றைக்கு நாம் எங்கே உயர்த்தப்பட்டிருக்கிறோம் आज हम कहां पे ऊंचाई में हैं அதிலே நீங்கள் தாழ்மை பட கற்றுக்கொள்ளுங்கள் वहां पे आप बहुत शांत பிறரை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் सबको आप लोग देखना चाहिए பணத்திலே உயர்ந்திருக்கலாம் धन संपत्ति में आप आगे பதவியிலே உயர்ந்திருக்கலாம் अपने पद में आगे हैं வேறு பல காரியங்களில் உயர்ந்திருக்கலாம் और बहुत सारे चीजों में आगे हैं ஆனால் யார் மூலம் உயர்ந்தீர்கள் हां लेकिन किसके प्रकार आगे आए எப்பொழுதும் அவர்களை கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள் हमेशा उनकी ध्यान स्वप्न மனதில் கூட அற்பமாய் நினைக்காதிருங்கள் अपने मन में भी तुच्छ नहीं मानो हालेलुया 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 இவள் அற்பமா எண்ணின பொழுது இஸ்னே ஜப் उसको तुच्छ दृष्टि से देखा சாராள் வந்து வேதனையோடு ஆபிரகாம் கிட்ட சொல்றா சாராள் ने यहां अब्राहम के पास बोला अब्राहम बोला அவ உன்னுடைய அடிமை பண்ணி பார்த்துக்கொள் அப்ராஹாம் ने बताया वो तुम्हारी दासी है तुम देख लो சாராள் ஆகாரை கடினமாய் நடத்த ஆரம்பித்தாள் சாராள் ஹஜிரா को बहुत प्रकार से उसने देखने लगा அந்த வீட்டுக்குள்ள அவளுக்கு ரொம்ப வேதனை ஆரம்பித்தது उस घर में उसको बहुत सारी कष्ट मिली அந்த வேதனை निमित्तம் அவளுடைய உள்ளம் உடைகிறது इस दुख के कारण उसका मन टूटने लगा வீட்டிலே ஒரு நிம்மதி இல்லை उस घर में शांति नहीं ஐயோ என் வேதனை யாரிடத்தில் சொல்ல முடியும் अपनी दुख किसको बताऊंगी ஏன் உனக்கு இந்த வேதனை क्यों उसको तुम्हारे लिए दुख நல்லா இருந்த வீட்டில் ஏன் உனக்கு நெருக்கம் जब अच्छा थी तब उसको इस घर में कितना दुख उन புத்தி சரியில்லை तुम्हारा बुद्धि ठीक नहीं அதை முதலாவது புரிந்துகொள் पहले तुम उसको देख लो இன்னைக்கு अनेகருடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது आज बहुत सारे जीवन में ऐसा है कर्तर நல்ல அனுகூலம் செய்யும் பொழுது परमेश्वर अच्छे प्रकार के कार्य करते हैं இந்த மாதிரி புத்தியை காட்டுகிறது इस प्रकार के स्वाभिमान बताते हैं அதனிமித்த உபத்திரவங்கள் வருகிறது इस प्रकार बहुत सारी दुख आती है அதுக்கு பிறகு காந்த அழுவார்கள் फिर आगे रो पड़ते हैं இன்றைக்கு உங்கள் தவறை கவனியுங்கள் आज आपकी गलती को देखिए உங்கள் தவறை திருத்தும் பொழுது கர்த்தர் உங்கள் நெருக்கத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவா आपकी गलती को सही के परमेश्वर आपको सब कुछ दे देंगे நாம் கொஞ்சம் விசாலத்துல வந்த உடனே மற்றவர்களை மதிக்காமல் நடக்கறோமா हम थोड़ी विशाल आते हैं फिर भी परमेश्वर को देखते हैं मेट्टी में எண்ணங்கள் இருக்கிறதா ऊंचाई का सोच है क्या ஒன்றுமில்லாத ஒரு சின்ன உயர்வில் கூட பெரிய பெருமை வந்திருக்கிறதா कुछ भी नहीं उसमें हम लोग घमंड पड़ते हैं இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத விஷயங்கள் ये परमेश्वर को अच्छा नहीं है அங்கு அவள் தன் நலமையை மறந்து விட்டாள் वहां पे उसने अपने जीवन நான் அடிமைப்பேன் मैं एक दासी हूं अन्य பெண் मैं अन्य स्त्री हूं இந்த சாராளுடைய தயவினால இன்னைக்கு இந்த வீட்ல வேலக்கார ஸ்தானத்துக்கு மேல மர்மனையாட்டி ஸ்தானத்துல இருக்கிறேன் இஸ் சாராள் கி தய கே காரண மே யஹா பே தாசி கே நஹி வஹா பே எக் பீவி பன் அதை மறந்ததினால் பூல்னே கே காரண அவளை சாராளை அற்பமாய் எண்ணினதினால் சாராள் கோ மேனே துச்ச மானா அந்த வீட்டுக்குள்ள பயங்கர நெருக்கங்கள் உஸ் கர் மே பஹுத் சாரே கஷ்ட தாய் மகள் பிரச்சனைகளுக்குள்ளே மாம் பேட்டி கே வஹா பே ஜகட தகப்பன் மகன் பிரச்சனைகளுக்குள்ளே பேட்டா ஆர் பாப் கே பீச் ஜகட மாமியார் மருமகள் பிரச்சனைக்குள்ளே அப்னி சாஸ் ஆர் கொஞ்சம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் தோடே हम लोग सोच के देखना चाहिए நம்முடைய தவறு என்ன हमारा गलती क्या है நம்முடைய தவறு என்ன हमारी गलती क्या எடுத்தது கூடனே மாறி மாறி குற்றம் சொல்லுகிறதே பழக்கமாய் போய் விட்டது हमेशा एक दूसरे के ऊपर वहां आप गलती बोलते हैं ஏன் எனக்கு இந்த வீட்ல நெருக்கம் வந்துச்சு क्यों मेरे इस लिस्ट का இந்த வேலை ஸ்தலத்துக்குள்ள ஏன் எனக்கு நெருக்கம் வந்துச்சு मेरे नौकरी के स्थल में क्यों कष्ट முதல்ல நல்லா தான இருந்தேன் पहले अच्छा ही था ना ஏன் இவர்கள் என்னை நெருக்குகிறார்கள் क्यों अभी मुझे ऐसे बोलते हैं யோசிங்கள் सोच के देखिए உங்கள் குற்றத்தை அறிக்கையிடுங்கள் आपकी गलती को आप स्वीकार करते हैं कर्तर நெருக்கத்திலிருந்து உங்களை விசாலத்திலே கொண்டு வருவார் परमेश्वर आपको इस गलती से ஹalleluya முதல்ல நம்மை குறித்து பாராதபடி पहले हमको नहीं देखेंगे அடுத்து ஒரு குற்றத்தையே சொல்ல ஆரம்பித்தோம் என்றால் दूसरों की गलती को ஒரு பொழுதும் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது कभी हमको छुटकारा नहीं मिलेगा தேவன் நமக்கு இரங்குகிறவர் परमेश्वर हमारे लिए आने वाला है நம்முடைய குறைகளை மன்னிக்கிறவர் की गलती को स्वीकार कर लेगा ஆனால் அந்த குற்றங்கள் அவரிடத்தில் அறிக்கையிடப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் उस गलती को परमेश्वर के पास बोल देने के लिए चाहता है தன் பிழையை உணர வேண்டும் என்று விரும்புகிறார் अपनी कूद की गलती को मानने के लिए ஆகவே உங்கள் குறை ஆராய்ந்து பாருங்கள் क्योंकि
உங்களுக்கு आपकी கம்மியோ கொடுக்க கர்த்தர் சமூகத்திலே உங்களை தாழ்த்துங்கள் பரமேஸ்வருக்கு सामने आ जाइए அங்கே திருந்தும் பொழுது நெருக்கம் தானாய் மாறும் वहां पे सही होने पे आपकी कष्ट कम होगी இவள் சாராளை அற்பமாக எண்ணினார் उसने सारा को तुच्छ माना அதனால் அவள் கடினமாய் நடத்தினபடியால் इसलिए जब उसको बहुत कठिन प्रकार से लेने लगे ஆகார் சாராளை விட்டு ஓடி போனாள் ஹஜீரா जो है சாராள் के यहां से भाग गई தாக்கு முடிக்க முடியாத கஷ்டம் ਉਹ ਸੰਭਾਲ ਨਹੀਂ ਪਾਈ ਉਹ ਕਸ਼ਟ ਪਰੰਗਲ ਉਹ ਪਰਮੈਨਾਲ ਵੰਦਦ ਇੱਕ ਗਮੰਡੀ ਕੀ ਕਾਰਨ ਆਇਆ ਮਧਿਕ ਤਰੀਆਦਨਾਲ ਵੰਦਦ ਉਸਨੇ ਸੁਨਾ ਨਹੀਂ ਤਬੀ ਲੇ ਆਇਆ ਵਾਲਾ ਵੈਤਵਰੇ ਅਰਪਮਾ ਐਣਿਨਦਨਾਲ ਵੰਦਦ ਉਸਨੇ ਜੀਨੇ ਕੇ ਲਈ ਮਦਦ ਕੇ ਤਬੀ ਉਸ ਲਈ ਆਇਆ ਇਹ ਵੀਟਲ ਤੰਗ ਮੁੜੀਲ ਇਸ ਘਰ ਮੇ ਰਹਿ ਨਹੀਂ ਪਾਈ ਅਵਲ ਵੀਟੇ ਵਿਟ ਓੜੀ ਪੋਨਾ ਇਹ ਘਰ ਸੇ ਬਾਗ ਗਈ ਅਬਰਾਹਮ ਦੇ ਆਦਰਵ ਇਲੇ ਅਬਰਾਹਮ ਕਾ ਉਸ ਆਦਰ ਨਹੀਂ ਤਾ ਯਾਰੋਡੇ ਅਰਵਣੈਪ ਇਲੇ ਔਰ ਕਿਸੇ का आदर नहीं था நீ உயர்த்தப்பட்ட ஸ்தானத்திலே जब तुम ऊंचाई में आई थी நீ ஒழுங்காக இராதபடியினாலே तुम सही नहीं थी இன்னைக்கு அந்த ஆபிரகாமுடைய ஆதரவு கூட உனக்கு கிடைக்கல आज ஆபிரகாம் का आदर भी नहीं அந்த ஆபிரகாமுக்கு தெரியும் ஆபிரகாம் को पता है இந்த ஆகார் எப்படி என்னிடத்தில் வந்தாள் இஸ் ஆகார் ஹஜீரா இஸ் பிரகார் மேரே அந்த சாராள் மூலமாக उस சாராள் के कारण அவள மிஞ்சினாயதும் செய்ய கூடாது उसके ऊपर मैं कुछ नहीं कर सकता உன் அடிமை பெண் உன் கையில் இருக்கறாள்னு சொல்லிட்டான் तुम्हारी दासी तुम्हारे हाथों में है ஆனா இவள புத்தி இல்ல லேக்கின் ஸ்கூலி புத்தி நான் யார் மூலம் இந்த ஸ்தானத்துல வந்தேன் மே கிஸ் பிரகார இஸ் ஸ்தான் மே ஆயி அதனால தான் இவள் இந்த நெருக்கம் அடைந்தாள் இஸ்லே பஹுதி கஷ்டம் இன்னைக்கு ஓடி போகிறாள் அது ஒரு பாக்கி गई பெரிய தவறு புரிந்து பஹுதி बड़ी गलती அந்த தவறுக்கு தண்டனை அனுபவிக்கிறாள் உஸ் गलती के लिए दंड मिला கர்ப்பவதியாய் இருக்கிறாள் ஓ கர்ப்பதி வீட்டை விட்டு ஓடுகிறாள் घर से भाग गई எங்க போறோம் தெரியாது कहां पे जाना नहीं पता எகிப்து வரைக்கும் ஓடி போக முடியுமா कितना दूर जा सकती முடியாது नहीं जा सकती எங்க ஆயிலும் செல்லலாம் कहां भी चल सकते انا இந்த வீட்ல இருக்க முடியாது लेकिन इस घर में नहीं रह सकते ஓடுகிறாள் பாக்தே गई திசை தெரியாமல் ஓடுகிறாள் रास्ता नहीं पता उसको இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படி இருக்குது बहुत सारे जीवन ऐसे ही है நீ செய்த தப்பு आपने जो दिया हुआ गलती நீங்க நெருக்கப்பட்டீங்க आप बहुत कठिन में இப்ப திசை மாறி ஓடி கொண்டிருக்கிறீர்கள் अभी रास्ता नहीं पता आप भागते जा रहे திசை மாறி ஓடி கொண்டிருக்கிறீர்கள் अपने रास्ता भूल के जा रहे உங்களுக்கு நன்றாக தெரிகிறது आपको अच्छे से पता है என்னோட பாதை சரியில்லை मेरा रास्ता ठीक नहीं நான் எங்க போய் சேர்வனோ தெரியல मैं कहां तक पहुंचूंगा नहीं पता நான் திடீரென்று அங்க முறிச்சிட்டேன் अचानक से यहां पे गया திடீரென்று தீர்மானம் எடுத்து காரியத்தை மாத்தி விட்டேன் अचानक से मैंने सोचना किया என்ன நடக்குமோ अभी क्या होगा அங்கலாய்ப்பு बहुत ही कठिन இப்படிப்பட்ட சூழ்நிலை इस प्रकार का அப்படி இருக்கும் பொழுது तभी जब था அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது वहां पे एक अद्भुत हुआ ஏழாம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது சாதா வசன से देखेंगे கர்த்தருடைய தூதனானவர் இந்த ஆகாரை சந்திக்கிறார் கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரை சந்திக்கிறார் பரமேஸ்வர का दूत जो है वो हजीरा को मिलता है கூப்பிடுகிறார் சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே वो बुलाता है सारा की दासी हजीरा நீ எங்க இருந்து வருகிறாய் तुम कहां से आई हो எங்கே போகிறாய் और कहां जा रही हो அவ சொல்றா சாராளை விட்டு ஓடி போகிறேன் वो बोलती है मैं साराल से दूर भाग रही हूं அந்த தூதனானவர் சொன்னார் उस दूत ने कहा நீ உன் ஆச்சியாரிடத்துக்கு திரும்பி போ तुम अपने स्वाभिमानी के पास लौट जा அவள் கையின் கீழ் அடங்கி இரு और उसके वश में रह அல்லேலூயா அல்லேலூயா எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இது बहुत ही आश्चर्य की कार्य है இந்த அடிமை பெண் இஸ் தாசி உரிமை இல்லாதவள் जिसको नहीं मिला अन्य स्त्री अन्य स्त्री थी ஆபிரகாம் கூட ஆதரவு கொடுக்கல ஆபிரகாம் भी उसको आदर नहीं दिया ஆனா கர்த்தர் அவளை கைவிடவில்லை लेकिन परमेश्वर ने उसके हाथ छोड़ा नहीं கர்த்தர் அவளை கைவிடவில்லை परमेश्वर ने उसके हाथ को छोड़ा नहीं கர்த்தருடைய தூதன்னு கூட சொல்லல தூதன் ஆனவர் परमेश्वर का दूत नहीं बोला दूत बोले हैं பழைய ஏற்பாட்டில தூதன் ஆனவர்னு சொல்றது இயேசு கிறிஸ்துவோட காட்சி जब पुराने वाले टेस्टमेंट में बोलते हैं वो परमेश्वर का दूत है அதனால தூதன் என்பது வேற தூதன் ஆனவர் என்பது வேற परमेश्वर का दूत अलग है दूतों अलग है ஆகவே இங்கே இயேசு அவளை சந்தித்தா यहां पे परमेश्वर ने उसको मिला அப்போ ஒரு அடிமை பெண் வா एक दासी थी और अन्य பெண் वो एक अन्य स्त्री थी தப்பு முழுசும் அவதலையில தான் இருக்குது सारी गलती उसके ऊपर थी அதனால வந்த தண்டனை उसको मिला हुआ दंड ஆனா அதில் உள்ள அங்கலாய்ப்பை கர்த்தர் பார் वहां पे उसकी दुख को परमेश्वर ने देखा இப்படி ஒரு அன்புள்ள தெய்வம் इतना प्यार भरा हुआ परमेश्वर ஒருவேளை நான் இவ்வளவு நேரம் சொன்னதுல வேதனையோடு நீங்கள் சிலர் கேட்டுக்கொண்டிருக்கலாம் मैं इतने दिन बोले
आप सब दुख के साथ सुने हो अम्मा ना அன்னைக்கு பேசின பேச்சனால தான் இன்னைக்கு இந்த வீட்ல நான் கஷ்டப்படுறேன் हां उस दिन बात किया हुआ इसलिए मैं आज इस என்ன நல்லா தான் வச்சிருந்தாங்க मुझे अच्छा है रखे थे நான் கொஞ்சம் பேச்சு வித்தியாசமா பேசிட்டேன் मेरा बातों अलग था அன்னையில இருந்து தான் அன்பு முறிஞ்சது उसी दिन से प्रेम वहां पे வீட்ல நெருக்க ஆரம்பித்தது घर में दुख आई थी நான் இந்த மாதிரி ஒரு செயல் செஞ்சிட்டேன் मैं ऐसे प्रकार के कार्य किया இந்த மாதிரி நான் நடந்து கொண்டேன் मैंने ऐसे बर्ताव किया என்னுடைய தவறுதான் मेरा ही गलती थी ஆனால் அந்த தவறோடு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற உன்னை கர்த்தர் பார்க்கிறார் लेकिन उस गलती के साथ दंड मिला हुआ கர்த்தருடைய கண்கள் உன்னை பார்க்கிறது परमेश्वर की आंख तुम्हें देखती है கர்ப்பவதியான இவள் வனாந்தரத்திலே அலைந்து செத்து போக கூடாது இந்த கர்ப்பவதி ஜோ ஸ்திரீ है वो वहां पे उस जंगल में यहां पे ஆபிரகாமுடைய வித்தை சுமக்கிறாளே ஆபிரகாமுடைய வித்து நஷ்டப்பட கூடாது ஆபிரகாம் की संतान को उसके पास है वो उसको தேவனுடைய கண்கள் அவள் மேல் கரிசனையாய் இருந்தது परमेश्वर का आंख उसके ऊपर थी அவளை தேடி வந்தா उसको ढूंढ के आए நீ எங்க இருந்து வருகிறாய் तुम कहां से आई हो எங்கே போகிறாய் कहां जा रही हो அவளுடைய வழியை குறித்து விசாரித்தா उसके रास्ते के बारे में पूछा அவளுடைய வாழ்க்கையை குறித்து விசாரித்தா उसके जीवन के बारे में पूछा அவளுடைய அன்றைய சூழ்நிலை குறித்து கர்த்தர் விசாரித்தா घर से बाहर निकल गया हूं அல்லது ஒரு காரியத்திலே நான் பின்வலித்து விட்டேன் வெளியே வந்து விட்டேன் एक कार्य में बहुत ही இன்னைக்கு அலைந்து திரிகிறேனே நான் யாவ फिरा हूं வாழ்வில்லையே ஜீவன் நஹி இப்படி ஒரு வேதனையோடு நீ இருக்கும் பொழுது इस प्रकार के दुख के साथ உண்மையாய் மனஸ்தாபப்படுவாய் என்றால் சச்சி பிரகாசித்தும் இன்று கர்த்தர் உன்னை சந்திக்கிற நேரமாக இருக்கிறது உங்களுக்கு மேல்நிகல சமயம் ஆயா உன் பாவத்திலே நீ அழிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்பவில்லை அதும் कभी अंत नहीं होना चाहिए உன் தவறு தண்டனையிலே நீ அழிந்து போக கர்த்தருக்கு பிரியமில்லை அப்படி गलतीக்கு காரணம் तुम कभी फंसे नहीं परमेश्वर அந்த தண்டனையை மாற்றி தர விரும்புகிறார் उस दंड को परमेश्वर பாவத்தை மன்னிக்க விரும்புகிறார் तुम्हारे पाप को माफ करने के लिए உன்னை மறுபடியும் அடைக்கலத்திலே வைக்க கர்த்தர் விரும்புகிறார் फिर से परमेश्वर तुमको मिलेगा ஆகாரே அசீரா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடு परमेश्वर की बात को सुनो கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் परमेश्वर तुमको प्रेम करता है மகளே உன் அங்கலாய் போய் அவர் பார்க்கிறார் मेरी बहन तुम्हें परमेश्वर உன் தவறு கர்த்தருக்கு நன்றாக தெரியும் तुम्हारी गलती परमेश्वर को अच्छी प्रकार ஆனால் அவர் மன்னிக்க தயவருத்திருக்கிறார் फिर भी परमेश्वर तुमको स्वीकार வார்த்தைகளை கேட்டு கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற மகளே इस बातों को सुन के உன்னை இயேசு வாழ வைப்பா तुमको परमेश्वर जीवन देगा உன்னை இயேசு கைவிடவில்லை परमेश्वर ने तभी तुम्हें छोड़ा नहीं உன் அன்புக்குரியவர்கள் உன்னை கைவிட்டார்கள் तुम्हारे प्रेमी लोग तुम्हें छोड़ दिए இப்படிதாய் நம்பியிருந்த ஆபிரகாம் உன்னை கைவிட்டார் तुमने जो विश्वास किया ஆபிரகாம் ने तुम्हें छोड़ दिया ஆனால் இன்றைக்கு இயேசு உன்னை கைவிடவில்லை लेकिन आज परमेश्वर तुम्हें छोड़ा नहीं நீ இன்று இயேசுவின் பாதத்தில் வா तुम आज परमेश्वर के இன்று உன் குறையை சொல்லி தாழ்த்தி ஒப்புக்கொடு तुम्हारी कमियों को परमेश्वर के बारे में बोल दे உனக்கு கர்த்தர் ஆலோசனை சொல்லுவார் आज परमेश्वर तुमको सारी देंगे தாகாருக்கு ஆண்டவர் என்ன ஆலோசனை கொடுத்தார் தெரியுமா हजीरा को परमेश्वर ने कौन सोचना दी நீ திரும்பி போய் சாராளின் கையின் கீழ் அடங்கி இரு तुम वापस जाके सारा के पास बैठ जा அவள் முற்றிலும் விரும்பாத ஒரு காரியம் ये बहुत ही उसको पसंद नहीं थी எப்படி நான் திரும்ப அந்த நெருக்கத்துக்குள்ள போவேன் मैं फिर से उस कष्ट में क्यों जाऊं அந்த அம்மா என்ன எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியுமோ கொடுமைப்படுத்துறாங்க उसने मुझे बहुत बंदी बना के रखी थी இப்போ வெளியே வேற வந்தாச்சு अभी बार भी मैं आ गई यानी போனா இத விட மோசமான ட்ரீட்மென்ட் தான் கிடைக்கும் अभी मैं फिर से जाऊंगी तो मुझे और भी बंदियों ओडी போனவா ஓடி போனவேனோ அடிக்குறக்கா பேசுவாங்க जो बाकी गए ऐसे बोलते जाएंगे எவ்வளவு கேவலம் बहुत ही कठिन है எவ்வளவு கடுமையா நடத்துவாக और कितना बंदी बना के रखेगी அவ்வளவு வேதனையான ஒரு காரியம்தான் இந்த விஷயம் बहुत ही दुखित कार्य है ये ஆனால் கர்த்தர் அவளுடைய நன்மைக்காக சொல்லுகிறார் लेकिन परमेश्वर उसकी अच्छाई के लिए बोला நீ திரும்பி போ तुम वापस जाओ நீ வேற எங்கயாவது போன் சொல்லல तुम कहीं और जा करके नहीं யாக்கோபு சொந்த வீட்டில் நெருக்கப்பட்ட பொழுது யாக்கோப் के अपने खुद के घर में जब ஏசா மூலம் நெருக்கம் வந்த பொழுது जब उसको फसाई में गए தகப்பனும் தாயும் उसके माता और पिता மாமா வீட்டு போனானே பியூட்டாக उसके मामा के घर जाओ करके இங்கே அப்படி எல்லாம் சூழ்நிலை यहां पे इस प्रकार की संभव नहीं அந்த வீட்டை விட்டு வந்தாயோ तुम कहां से आई हो அந்த வீட்டுக்கே திரும்பி போ वहां पे फिर से जाओ ஹalleluya ஹalleluya இது கேட்க கடினமாக இருந்தது उसको सुनने के लिए बहुत ही कठिन था கிப்படிய முடியாத ஒன்றாய் இருந்தது उसको
सुनने के लिए मन नहीं था ஆனா இவ செய்த நல்ல காரியம் लेकिन इसने जो किया अच्छा कार्य அவள் கீழ்ப்படிந்தாள் उसने सुना हालेलुया हालेलुया இன்றைக்கு சகோதரனே சகோதரியே आज मेरे भाई और बहनों சிலவேளை கர்த்தர் சொல்லுகிற சில வார்த்தைகள் கீழ்ப்படிய கஷ்டமா இருக்கலாம் कभी जो परमेश्वर ने बताया उस वाक्य सुनने के लिए कठिन हो सकता है நான்தா முடியாத அந்த இடத்துல இருந்து வந்துட்டேன் मैं अब नहीं हो सकता मैं वहां जा गया कर्तर திரும்ப போ சொல்லுகிறார் लेकिन परमेश्वर फिर से जाने के लिए कहता है कर्तर திரும்ப போன்னு சொன்னா போய் தான் ஆகணும் परमेश्वर फिर से जाने के लिए कहता है फिर जाने ही पड़ेगा நம்ம மனசுக்கு இடம் கொடுக்காம இருக்கலாம் अपने मन के लिए नहीं உண்மையான சூழ்நிலையும் அப்படி தான் अच्छे प्रकार की संभव भी वैसा ही है அப்புறம் போனா ஒரு மதிப்பும் இருக்காது जब हम जाएंगे तभी कुछ नहीं मिलेगा ஆனால் கர்த்தர் சொல்வது நம்முடைய நன்மைக்காக लेकिन परमेश्वर जो बोलता अपनी अच्छाई के लिए हालेलुया हालेलुया எந்த வீட்டுக்கு நீ போக மாட்டேன்னு உள்ளத்துல தீர்மானம் பண்ணினாயோ ஒரு घर के लिए तुम जाने के लिए नहीं सोचा அந்த வீட்டுக்கு நீ திரும்ப போனா தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும் उस घर में तुम फिर से जाएगा तभी परमेश्वर तुम्हें आशीर्वाद உன்னுடைய சவால் एक सवाल है மாம்சத்துக்குரியது एक जीवन के प्रकार है மாம்சத்துக்குரி फ्लैशली மாம்சத்துக்குரிய சவால் अपने जीवन के रूप है அது ஆவிக்குரியது அல்ல ஆத்மீக ரூப் கே नहीं அது மாம்சத்துக்குரியது अपने जीवन के प्रकार அது ஒட்டைக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார் उसको तोड़ने के लिए परमेश्वर चाहता है என்ன வந்தாலும் அவ வீட்டு வாசப்படியில வர மாட்டேன் कुछ भी हो मैं तुम्हारे घर के रास्ते में नहीं आऊंगा அன்னையிலிருந்து தரித்திரம் ஆரம்பித்தது उस दिन से उस कठिनाई शुरू हुई எத்தனை இடங்களுக்கு போய் கொண்டிருக்கிறீர்கள் कितने घर जाते आते हैं பொருளாதார நெருக்கடிக்குள் போய் கொண்டிருக்கிறீங்க अपनी धन संपत्ति में कमी आती है இந்த மாம்ச சவால் ஒன்று உங்களை கெடுத்து கொண்டிருக்கிறது इस शारीरिक प्रकार की है ஆண்டவர் அந்த வீட்டுக்கு திரும்ப போன்னு சொல்றார் परमेश्वर बोलता है फिर से जा அந்த ஆல்ட்ட போய் மன்னிப்பு கேள் पर फिर से जाके तुम அனிகர் கோவ அதல சொல்லிட்டேன் उस दिन मैंने क्रोधित से बोल दिया அத சொல்லி சரியாகும் பொழுது மறுபடியும் ஆசீர்வாதத்தின் ஊற்று தரக்கும் उसको बोल के सही हुआ फिर से आशीर्वाद का दरवाजा खुलेगा வீணான வார்த்தைகளுக்கு மனுஷன் கணக்கு கொடுக்க வேண்டும் दुष्ट बातों के लिए परमेश्वर के यहां हम पे நேபுகாத்நேச்சார் பேசின ஒரு வார்த்தை நேபுகாத்நேச்சார் ने बोला हुआ वाक्य நான் கட்டினேன் मैंने என்னுடைய மகிமை பிரதாபத்துக்காக मेरे लिए महिमा के लिए அப்படி சொன்ன வார்த்தை निमित्तம் அவன் அனுபவித்தான் उस बोला उस वचन के लिए उस मृगத்தை போல புல் சாப்பிட்டான் उस जानवर के प्रकार उसने பன்னியிலும் வெயிலிலும் நனைந்தான் उसने धूप और वहां पे ठंड में फैला हुआ அவன் திருந்தும் வரை उस सही होने சிலருடைய வார்த்தை சிலரை இன்றைக்கு நெருக்கத்துக்குள்ளாக்கி இருக்கிறது कई लोगों के वाक्य के कारण பேசின அந்த வார்த்தை கர்த்தருக்கு பிரியம் அல்ல ये बोले हुए शब्दों के कारण அதை சரி செய்யுங்கள் उसको सही कीजिए யார்ட்ட போய் சவால் விட்டீங்க किसके साथ हम जाके बोलेंगे யார்ட்ட போய் தகாத வார்த்தை பேசுனீங்க किसके साथ हम ऐसे शब्द बोलते हैं யார்ட்ட சண்டை போட்டுட்டு வந்தீங்க किसके साथ झगड़ा किए திரும்பி செல்லுங்கள் फिर से जाइए சரிபடுத்துங்கள் அங்கே தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகும் वहां पे परमेश्वर का आशीर्वाद मिलेगा இந்த மகள் திரும்ப போனாள் इस स्त्री फिर से गई அவள் திரும்ப போய் அதே சாராள் கையிலே அடங்கி இருந்தாள் ஃபிர்சி ஜாக்கி உஸ் சாரா கே வன்ஷ் மே ரஹி தி அது மட்டுமல்ல ஓ பி நஹி அன்னைக்கு அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று உஸ்கோ ஆர் பி குஷி மிலி என்னை காண்கிறவரை நானும் இந்த இடத்தில் கண்டேன் मुझे जो देख रहा हूं परमेश्वर को मैंने भी देखा என்னை காண்கிறவரை நானும் இந்த இடத்தில் கண்டேன் मुझे जो देखता हूं उस परमेश्वर को இவர் என்னை காண்கிற தேவன் ये मुझे देखने वाला परमेश्वर ஆகார் போட்ட பேர் हजीरा ने डाला हुआ नाम ये मैं कान गिरा देवन मुझे देखने हो परमेश्वर हालेलुया 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 யாரும் காணாத வேளையில் காண்கிற தேவன் कोई देखा नहीं तब मेरे परमेश्वर ने देखा யாருடைய கண்களுக்கும் தெரியாம நம்ம வேதனை படுகிற நேரத்தில் நம்மை காண்கிற தேவன் किसी के आंखों में जब हम दुख थे लेकिन परमेश्वर के आंख में हम पड़े हैं எல்லாராலும் கைவிடப்பட்டு நடுத்தருவில் நிற்கும் பொழுது நம்மை காண்கிற தேவன் सबके हाथ से छोड़ के लेकिन परमेश्वर ने हमें देखा है யாக்கோபு தெருவில் படுத்து கிடந்த பொழுது அன்றிரவே சொப்பனத்தில் அவனை கண்ட தேவன் जब யாக்கோபு वहां पे रास्ते में सोया हुआ था परमेश्वर ने उसको यार கைவிடப்பட்டாலும் தேடி வருகிற தேவன் किसी ने छोड़ा परमेश्वर तुमको ढूंढ के आया உங்களை பார்க்கிறார் वो आपको देखता है உங்கள் சூழ்நிலைகளை பார்க்கிறார் இந்த சாரி சம்பவங்களை को देखता है உள்ளத்தை அறிந்திருக்கிறார் आपके हृदय को देखता है வேதனைகள் அனைத்தும் அவர் பார்க்கிறார் आपके दुख सारे को उसने देखा சொந்த புருஷன் கஷ்டத்தை பார்க்கலையே मेरे खुद के पति मेरी कष्ट को நான் மனைவியை புரிந்து கொள்ளவில்லையே मेरी पत्नी मेरे को सुना ஆனால் உங்களை கர்த்தர் காண்கிறார் लेकिन परमेश्वर
परमेश्वर ने आपको देखा कर्तर कानगरा परमेश्वर आपको देख धैर्य पड़वीर्गलाग अब धैर्य के साथ रहिए कर्तर कानगरा परमेश्वर आपको देख रहा है तवर संजित तंडने क्याग ओडी वंद मगल गलती के करके उसने दंड के लिए बाकी अवळे कूड कर्तर पार्ता उसको भी परमेश्वर ने देखा उंगले पार्क मटारा आपको भी देखेगा ना नीति निमित्तं துன்ப படுகிற உங்களை பார்க்க மாட்டாரா நீதி கே காரண தண்ட பாப்பின आपको भी நன்மை செய்து நன்மை செய்து பாட அனுபவிக்கிற உங்களை பார்க்க மாட்டாரா अच्छाई के कारण आप वहां पे दुख है आपको भी देखेगा ना தப்பு செய்து தண்டனை அனுபவிக்கிற அவளையே நோக்கி பார்த்த தெய்வம் जो गलती करके दंड देके उसको ही परमेश्वर ने देखा है கர்த்தருக்காக பாட அனுபவிக்கிற உன்னை கட்டாயம் நோக்கி பார்ப்பா परमेश्वर के लिए आप जब दंड मिलेंगे परमेश्वर आपको हालेलुया हालेलुया சிலருக்கு ரொம்ப சோர்வுகள் बहुत लोगों को बहुत सारी दुख ये எனக்கு பிரச்சனை मेरे को वह बहुत सारी समस्या எனக்கு தொடர்ந்து நெருக்கம் बहुत सारी கடினாய் சோர்ந்து போகாதிருங்கள் ஜெபி கம்மியான் அந்த ஆகாரை கண்ட தேவன் उस हजीरा को देखो परमेश्वर உங்களையும் நிச்சயம் பார்க்கிறார் आपको भी निश्चित रूप से देखेगा हालेलुया हालेलुया அவர் உங்களுக்கு நன்மை செய்வார் वो आपको अच्छाई करेंगे उन्हें ஒருபொழுதும் கைவிட மாட்டார் कभी भी आपको छोड़ेंगे नहीं இப்படி அவள் திரும்ப போய் அடங்கி இருந்தாள் फिर से जाके वहां पे उसके वश में थी ஆதியாகமம் 21 ஆம் அதிகாரத்திலே உற்பத்தி 21வது அத்தியாயம் இப்பொழுது சாராளுக்கு பிள்ளை பிறந்தது अभी सारा को एक बच्चा हुआ इस्माएल கொஞ்ச வயதுள்ளவனா இருக்கிறான் इस्माएल बहुत बूढ़ा बन गया था கிட்டத்தட்ட 14 வயது மூத்தவனாக இருக்கிறான் इस्माएल 14 साल का था அவனும் அந்த வீட்டிலே வளருகிறான் वो भी उस घर में था இந்த ஈசாக்கையும் சாராளையும் அவன் பரியாசம் பண்ணுகிறான் वो ईसाक को देख के बहुत ही देखता है பரியாசம் பண்ணுகிறான் 9வது வசனத்திலே பார்க்கிறோம் நோ வச்சன் में देखते हैं அவன் பரியாசம் பண்ணும் பொழுது जब उसको आगे पीछे बोलते रहता है அதை சாராள் கண்டு உள்ளத்திலே வேதனை படுகிறாள் சாராள் उसको देख के बहुत ही मन दुख திரும்ப ஆபிராம் கிட்ட வருகிறாள் तो फिर से ஆபிராம் के पास இந்த அடிமை பண்ணும் இந்த பையனும் இனி இங்கே இருக்க கூடாது वो बोलती है कौन सी भी दासी और उसका बेटा यहाँ पे नहीं அவர்கள் இங்கே சுதந்திரம் பெற கூடாது उनको यहाँ पे स्वतंत्रता नहीं है என்று பேசுகிறாள் ऐसे बोला है இப்ப ஆபிராம் கொஞ்சம் துக்கமா இருக்கிறது ஆபிராம் को बहुत दुख है ஏனா மகன் இல்லையா उसका बेटा और वालिव पुल्ला वालिव பையன் वो एक युवक था அவனை வெளிய துரத்த சொல்றாளே उसको बाहर जाने के लिए बोलती है அவன் கொஞ்சம் துக்கப்பட்டான் बहुत दुख हुआ ஆனாலும் அவன் ஆண்டவர் அவன்ட சொல்லிட்டாரேப்பா நீ சாராள் சொல்றது கீழ்படி तो परमेश्वर ने बताया है तो जो சாராள் बोलती है उसको सुनो எனவே ஆபிரகாம் மறுபடியும் சாராள் சொல்லுகிறதை கேட்டு அவளை வெளியே அனுப்புகிறான் तो अब्राहम ने जो सारल बोला उसको सुन के वहां उनको बाहर भेजा मदल्ल ओडी वंदा पहले वो लोग भाग के गए இப்ப வெளிய தள்ளப்படுகிறார் अभी घर से निकल रहे हैं அந்த தாயும் அந்த புள்ளையும் अभी उस बेटा और उसके इस्मा அந்த ஆகாரையும் அந்த இஸ்மவேலையும் वो हाजिरा और उसकी इस्मा और அதிகாலை வேளையிலே वो सुबह के समय கொஞ்சம் அப்பத்தை கொடுத்து थोड़े ஒரு துருத்தி தண்ணீரையும் கொடுத்து थोड़े पानी को देके போயின்றானே பியூட்டா यहां पे यहां से निकल जाओ करके भेजा இப்போ திரும்ப அந்த வனாந்திர பாதையில வராங்க फिर से उस जंगल के रास्ते में आए அன்னைக்கு கர்ப்பவதி ஆயிருந்தாள் उस दिन वो गर्भवती थी அன்னைக்கு வாலிவ பையன் கூட இருக்கா அது யுவக के साथ आई है அன்னைக்கு தானா ஓடி வந்தா वो अपने उस दिन कूद भाग के आई थी அன்னைக்கு தள்ளப்பட்டு வருகிறா आज उसको बाहर निकला गया है அன்னைக்கு அவளுடைய தப்பு उस दिन उसकी गलती थी அவ சாராள் அற்பமா என்னன்னால அவளுக்கு கிடைச்ச தண்டனை उस दिन उसने சாராள் को तुच्छ माना இன்னைக்கு இவளுடைய தப்பு இல்ல आज उसकी गलती नहीं மகனுடைய தப்பு उसकी बेटी की गलती இஸ்மவேல் பரியாசம் பண்ணினா இஸ்மவேல் ने उसको तुच्छ माना தாய் அனுபவிக்கிறா उसकी मां उसको स्वीकार किया தண்டவர் இல்லை दोनों की उसका दंड नहीं இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான சூழ்நிலையிலே इस प्रकार की अलग संभव में மறுபடியும் அவள் வனாந்திரத்திலே அலைகிறாள் फिर से उस जंगल में रास्ता बदला வாழ்க்கையில் சிலர் நினைக்கிறார்கள் अपने जीवन में लोग सोचते हैं எனக்கு ஒரு தடவை வந்தா போதாதா एक प्रकार की कठिनाई திரும்ப திரும்ப எனக்கு தான் பிரச்சனையா बार-बार मुझे ये कठिनाई ஏன்டா அந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு வருதோ क्यों ये सारी कठिनाई मुझे आते हैं சிலருக்கு திரும்ப திரும்ப வேதனை सब लोग को ऐसे है பட்டகாலிலே படும் சொல்வார்கள் जो पड़ा हुआ उसी में ही फिर से पड़ता வேதனைகள் மேல் வேதனை कठिनाई के ऊपर कठिनाई தொடர்ந்து கஷ்டங்கள் ஆனாலும் சோர்ந்து போகாதிருங்கள் फिर भी आप वहां कमियां नहीं இவள் அங்கே அலைந்து திரியும் பொழுது यहां जब ये रास्ता भटकी இந்த துருத்தில அந்த தண்ணி எல்லாம் தீந்து போயிருச்சு उसके बोतल से पानी सब खत्म हो गए இந்த பையன் தளந்து போனா इस युवक तो है और சாகும் தருவாயில் ஆகி விட்டான் वो मृत्यु के यहां पे चला गया இந்த பிள்ளைக்கு எப்படியா தண்ணி கொடுக்கணும்னு அவ எல்லா இடமும் தேடி பார்க்கறாள் उसको पानी देने के लिए यहां वहां देखती गई தண்ணியே கிடைக்கவில்லை उसको पानी नहीं मिला அந்த நேரத்திலே उस समय में
21 அதிகாரம் 17 வசனம். 21வது அத்தியாயம் 17 வசனம். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டான். அல்லேலூயா. மறுபடியும் கர்த்தர் சந்திக்கிறார், ஒரு தூதனை அனுப்பி சந்திக்கிறார். என்ன ஆச்சரியமான தேவன். பரமேஸ்வர் தப்பு செய்து ஓடி வந்த பொழுதே சந்தித்து உணர்த்தி திருத்தின தேவன் இப்போ உண்மையா வேதனையோடு வந்திருக்கிறா. பாதிக்கப்பட்டவளாய் வந்திருக்கிறாள், தள்ளப்பட்டவளாக வந்திருக்கிறாள், கைவிடப்பட்டவள். இந்த தேவன் சும்மா இருப்பாரோ? பரமேஸ்வர் அந்த தேவன் பார்த்து கொண்டு இருப்பாரோ? பரமேஸ்வர் அவர் வெளி அவர் தூதனை அனுப்பினார். பரமேஸ்வரி தூத் கோ பயப்படாதே என்று சொன்னார். டரோ மத் கர்கே கஹா. என்னமா உனக்கு சம்பவித்தது? கியா ஹுவா தும்கோ? ஆண்டவர் கேக்குற வார்த்தையை பாருங்க. பர்மிஷன் இஸ் புலா. உனக்கு என்னமா ஆச்சுது? ஆப்கோ கியா ஹுவா? உனக்கு என்ன சம்பவித்தது? கியா சம்பவித் ஹுவா? பயப்படாதே, தும் டரோ மத். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு பிறரால் தள்ளப்பட்டவர்கள், ஆஜ் பஹுத் லோகோ சே ஆப் நிக்லே, சொந்த கணவனால் கைவிடப்பட்டவர்கள், அப்னே பதி சே சுடே கயே ஹா, சொந்த பெற்றோரால் கைவிடப்பட்ட பிள்ளைகள், அப்னே மாதா பிதா சே சோடே கயே, பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர், அப்னே பேட்டோ பேட்டியோ கே காரண் சோடே கயே. எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், பஹுத் சாரே லோக. என் வார்த்தை அப்படிப்பட்ட யார் கேட்டு கொண்டிருப்பீர்கள் என்றாலும், மேரே சப்தோ கோ கோய் தேக்தே சுன்தே ஹே. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், பரமேஸ்வர் ஆப்கோ பிரேம் கர்தே ஹே, அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். வோ ஆப்கோ பெச்சான் கர்னே வாலா பரமேஸ்வர். உனக்கு என்ன சம்பவித்தது? ஆப்கோ கியா சம்பவித்தது? ஒரு கணவன் உனக்கு என்ன செய்தான்? तुम्हारे पति ने क्या किया? उन பெற்றோர் உனக்கு என்ன செய்தார்கள்? आपके माता और पिता क्या किए? उन பிள்ளைகள் உன்னை எப்படி நடத்தினார்கள்? तुम्हारे बच्चे तुमको कैसे लाए? அம்மா உனக்கு என்ன சம்பவித்தது? तुमको क्या हुआ? பயப்படாதே, डरो मत, பயப்படாதே, டரோ மத், கைவிடப்பட்டவளே, சுடே गए तुम, மனம் நொந்தவளே, अपने मन बहुत, பெருங்காற்றில் அடிபட்டவளே, बहुत ही प्रकार की तूफान, சிறுமைப்பட்டவளே, बहुत ही दुख, பயப்படாதே, तुम डरो मत, ஹalleluya, ஹalleluya, பயப்படாதே, तुम डरो मत. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். பரமேஸ்வர் उसकी आंखों के खोले. அவள் ஒரு தண்ணீர் துறவை பார்த்தாள். वहां पे उसने एक पानी आने वाले துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். वहां पे उसने इस बॉटल भर के अपने यूं இவ்வளவு நேரம் தண்ணிக்கு ஓடிக்கொண்டிருந்தாள். इतने जगह इतने தண்ணீரே கிடைக்கல. பானி नहीं मिला. ஆனா இப்பொழுது கர்த்தர் அவளை சந்தித்த பொழுது जब परमेश्वर जब उसको मिला அவளுடைய கண்களை திறந்தார். उसकी आंखों को खोले. அங்கே ஒரு தண்ணீர் துறவை கண்டாள். वहां पे उसने पानी आ रहा. हालेलुया. हालेलुया. बहुत தூரம் போன மாதிரி இல்ல, बहुत दूर का नहीं, அங்கே அவளுக்கு கிடைத்தது. वहां पे मिला. கர்த்தர் அற்புதமானவர். பரமேஸ்வர் அற்புத பண்ணி வாரா. நமக்கு நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அச்சாயிக்கோ हमारे அந்த நன்மை காணக்கூடிய கண்கள் நமக்கு இல்ல. हमको समय नहीं. அதனால தான் அங்கலாய்த்து சாக போகிறோம் சொல்லி கொண்டிருக்கிறோம். इसलिए हम डर के हम मरने वाले हैं. ஆனால் கர்த்தரோ நமக்கானதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். लेकिन परमेश्वर हम सब के लिए सब रखा है. அவர் வெளிப்பட்டு அவருடைய கண்களை திறந்தார். वहां पे आके उसकी आंखों को खोले. கண்கள் திறந்த பொழுது தண்ணீரை பெற்றுக்கொண்டார். वो अपनी आंखों को खोली तब उसको पानी मिला. உங்க வாழ்க்கையில சில தேவைகளோடு வந்திருக்கலாம். आपकी जीवन में बहुत सारी பல இடங்களிலும் தேடியாச்சு, बहुत सारी जगह பல முயற்சிகள் செய்தாயிற்று, बहुत सारे फायदा. ஐயோ நான் இனி என்ன செய்வேன்? अब मैं क्या करूं? ரொம்ப இக்கட்டிலே நான் மாட்டிக்கொண்டேன். मैं बहुत सारी கடினாய் में फंस गया. இப்பொழுது எனக்கு இந்த பணம் கிடைத்தாக வேண்டும். मुझे अब इस प्रकार की रुपए இந்த தேதிக்குள்ள இந்த காரியம் நடந்தாக வேண்டும். इस दिन में ये सब खत्म होना चाहिए. இந்த இடத்துல இருந்து எனக்கு ஒரு அனுமதி கிடைத்தாக வேண்டும். वहां पे मुझसे एक अनुमति मिलना चाहिए. இல்லாவிட்டால் நான் வாழ முடியாது. तब मैं जी नहीं पाऊंगा. இந்த தொழிலை நடத்த முடியாது. मैं अपनी नौकरी नहीं कर सकता. இப்படியெல்லாம் இக்கட்டுக்குள் இருக்கிறவர்கள் इस प्रकार की बंदियों में हैं हम. உனக்கு என்ன சம்பவித்தது என்று கர்த்தர் கேட்கிறார். உங்களுக்கு தென்படாமல் இருந்தாலும் இதோ கர்த்தர் உங்களுக்கு அதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒரு ஆமென், ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு அதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பரமேஸ்வர் உங்களுக்கு தயார் करके रखा. இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களை திறந்தருளுவாராக. அபி பரமேஸ்வர் आपकी आंखों को खोल. கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கும் பொழுது பரமேஸ்வர் आपकी आंखों को खोल. அந்த வழியை நாம் கண்டு கொள்வோம். उस रास्ते को हम मिल पाएंगे. சங்கடலில் வழி ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த கர்த்தர். उस जंगल में वहां पे एक रास्ता था. கற்பாறைக்குள் தண்ணியை அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த கர்த்தர். उस वन के अंदर वहां पे पानी था. எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். सब आपके लिए तैयार रखा. சகோதரனே உனக்கு என்ன சம்பவித்தது? मेरे भाई आपके
சகோதரி உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். பயத்துக்கு இடமே கொடுக்க கூடாது. ஐயோ, நாளைக்கு நான் எப்படி இந்த ஆள் முகத்துல முழிப்பேன், நாளைக்கு என்ன என்ன செய்ய போறாங்களோ தெரியலையே, வீட்டையே ஜப்தி பண்ணிருவாங்களோ. மகனே மகளே, உனக்கு என்ன சம்பவித்தது? நீ பயப்படாதே, கர்த்தர் உனக்கானதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கண்களை கர்த்தர் திறந்தருளவார். கலங்க வேண்டிய ஜனக்கூட்டம் அல்ல, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், ரட்சிப்பு அபிஷேகம் ஞான ஸ்நானம் பெற்ற தேவ ஜனம். அந்த உடன்படிக்கைக்கு மதிப்பு உண்டு. கர்த்தரோடு கைபிடித்து ஞானஸ்நான உடன்படிக்கை செய்த மகன், உன்னை மற்றவனை போல நடத்த கர்த்தர் அநீதர் அல்ல. மகனே உனக்கு ஒரு மேன்மை உண்டு. நமக்கு அது தெரியாம இருக்கலாம், அவர் அப்படியே நடத்துவார். அவரோடு உடன்படிக்கை செய்தவனுக்கும் அவரோடு உடன்படிக்கை செய்யாதவனுக்கும் வித்தியாசம் இல்லையா? நீதிமானை ஒருபொழுதும் துன்மார்க்கனுடைய கையில ஒப்பு கொடுக்க மாட்டார். அவருடைய காட்டுப்புறாவின் ஆத்மாவை துஷ்டனுடைய கையில ஒப்பு கொடுக்க மாட்டார். நீ பயப்படாதே என்று மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு என்ன சம்பவித்தது? உனக்கு என்ன சம்பவித்தது? ஆண்டவர்ட சொல்லுங்க. ஆண்டவர்ட சொல்லுறது கிடையாது பலரும். உங்க ஜபங்களை பலப்படுத்துங்க, பிரார்த்தனைக்கு உட்கார்ந்து சொல்லுங்க. சொல்லுவதற்கு பிரயோஜனம் உண்டு. உனக்கு என்ன சம்பவித்தது என்று கர்த்தர் கேட்கிறார். நீ பயப்படாதே, சொல்லு. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. கர்த்தர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. கண்களை திறந்தா போதும், அற்புதம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியாக அவளுடைய வாழ்க்கை நடந்தது. அந்த அடிமை பெண் ஒன்றுக்கும் ஒரு பேரோ ஒரு அந்தஸ்தோ இல்லாதவள். அவளுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நன்மை செய்து அதை இந்த பைபிளில் பதிவு செய்து உலகமெல்லாம் அவளை பற்றி பிரசங்கம் பண்ண வைத்தாரே. பெரிய தேவன், எவ்வளவு தயவு உள்ளவர். இன்றைக்கு நீங்கள் இவளை பார்க்கிலும் விசேஷித்தவர்கள். உங்களுக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் தான் உங்களை கீழே கட்டி போட்டிருக்கிறது. எழும்ப வேண்டிய அநேகர் எழும்ப முடியாமல் இருக்கிறீர்கள். அது எந்த தடையும் இல்ல, நீங்க தான் உங்களுக்கு தடை. விசுவாசிக்க முடியல, ஏதோ ஒரு தோல்வி உங்க முன்னால நின்னுகிட்டே இருக்கு. இன்னும் எல்லாம் தோல்வியா முடியுமோ என்று பயந்து கொண்டே இருக்கிறீர்கள். ஒரு நாள் விழுந்ததுனால என்றைக்கும் விழுகிறாய் என்று அர்த்தம் அல்ல. ஒரு நாள் நடந்தது ஒரு ஆக்சிடென்ட், அவர்கள் நடந்து போவார்கள். அவர்களுக்கு தான் கஷ்டம். ஒரு நாள் முட்டினால என்னைக்கு முட்டிருமா? திரும்பவும் அந்த வாகனத்தை செலுத்த பழகுங்கள். ஒரு தோல்வியை நினைத்து பல முயற்சிகளை கைவிட்டு விட்டீர்கள். இந்த ஆகாருடைய சரித்திரம் நம்மோடு என்ன பேசுகிறது? ரொம்ப ஒரு தகுதி இல்லாதவள், அவளுக்கு கிடைத்த ஒரு கிருபை, அதுலயும் தகுதியா நடக்க தெரியல, அதனால வந்த தண்டனை. ஆனா அந்த தண்டனையில் கூட தேவனுடைய ஒத்தாசை. ரொம்ப ஆச்சரியமான ஒரு கதையாக இருக்கிறது. தவறுக்கும் பொழுதும் ஆண்டவருடைய இரக்கத்தை பார்க்கிறோம். ஆனா இரக்கம் பாராட்டி ஓவளியிலே நடன அவர் சொல்லல, தவறை திருத்துகிறார். திரும்பி போ, திரும்பி போ, அங்க போய் அடங்கிரு.
वहां पे तुम वंश के साथ தவறுக்கு கை கொடுக்க மாட்டார் वो गलती को हाथ नहीं देता वो பாவத்துக்கு கை கொடுத்து உன்னோடு கை கோர்த்து நடக்க மாட்டார் अपने पाप को हाथ देके तुम्हारे साथ नहीं चलता है कृपा உள்ள தேவன் लेकिन कृपा का மன்னிக்கிற தேவன் तुमको माफी देगा இந்த தேவனை அழகா இந்த ஆகார சரித்திரம் நமக்கு காட்டுகிறது परमेश्वर में यहां पे हाजिर கர்த்தருடைய பிள்ளைகளே मेरे प्रिय लोग தவறுகள் நம்மிடத்தில் இருக்கலாம் गलतियां हमारे पास होती हैं ஆனா மன்னிப்பு உண்டு लेकिन माफी है தைரியமா ஆண்டவர்ட்ட வாங்க தைரிய के साथ आप परमेश्वर के साथ आओ அவர் சொல்ற வழியில் நடக்குங்க उसने बोला और रास्ते में चलो திரும்பி திரும்பி போனா திரும்பி போங்க फिर से जा करके बोले மன்னிப்பு கேளுனா மன்னிப்பு கேளுங்க माफी पूछा है तो पूछना पड़ेगा அத திரும்ப கொடுனா திரும்ப கொடுங்க फिर से देना है तो बोल देना चाहिए ஆண்டவர் சொல்றத கேளுங்க परमेश्वर जो बोला उसको सुनना चाहिए அப்ப உங்களுக்கு அடைக்கலம் உண்டு फिर आपको वहां पे एक वहां पे आदर होगा மற்றவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் दूसरे लोगों के हम लोग हम फंस गए நிச்சயம் ஆறுதல் உண்டு निश्चित रूप से हमको आदर உங்களுக்கு நன்மை செய்வா परमेश्वर आपको अच्छाई करेंगे ஆகார பற்றி ஒரு காரியம் சொல்லி இருக்கு இஸ் ஹாஜிரா के बारे में और एक बताया है கலாத்தியர் எழுதின நிருபம் கலாத்தியோன் உள் சிந்தனைக்காக ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்க போகிறேன் आपकी सूचना के लिए बता के हम 4வது அதிகாரம் 14 அத்தியாய் 22 ல இருந்து நாம படிக்கும் போது 22 से जब हम 25வது வசனத்திலே 25வது ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை ஹஜிரா जो है वो अरब का सीना पहाड़ है இந்த ஆகார் என்பவள் பழைய சீனாய் மலை பிரமாணத்துக்கு ஒப்பானவள் ஹஜிரா जो है पुराने वाले सीनाय की மோசேயின் பிரமாணத்துக்கு ஒப்பானவள் वो मूसा के वहां पे है பழைய நியாய பிரமாணம் वो पुराने वाले பிரமாணம் ஆனால் அதில் விடுதலை இல்லை लेकिन वहां पे छुटकारा नहीं சுயாதீனம் இல்லை उसमें स्वयं का खुद है எழுத்து கொல்லுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது अपने आप में को ऊपर आता है பழைய நியாய பிரமாணத்துக்கு இவள் ஒப்பாய் இருக்கிறாள் पुराने न्याय रीतियों के रूप இவள் அடிமைப்பட்டவளாய் இருக்கிறாள் वो एक दासी है இவள் பெற்ற பிள்ளைகள் மாம்சத்துக்குரிய பிள்ளை इसने जो मिला हुआ उसके बच्चे अब इंगे தேவ பிள்ளைகளுக்குள் ரெண்டு கூட்டத்தை பிரித்து காண்பிக்கிறார் वहां परमेश्वर के बच्चे और शारीरिक बच्चे को यहां पे ஒன்று ஆகாரின் சந்ததி एक हजीरा का संतान இன்னொன்று சாராளின் சந்ததி और एक साराल के संतान ஆகாரை பற்றி சொல்லும் பொழுது जब हजीरा के बारे में बोलते हैं அவள் அடிமைப்பட்டவள் वो एक दासी की थी ஆனால் சாராளின் சந்ததியோ சுயாதீனமுள்ளவர்கள் लेकिन सारा के थे वो स्वाभिमान के लोग थे இன்றைக்கு நாம் சாராளின் சந்ததியாய் இருக்கின்றோம் आज हम साराल के संतान हैं நமக்கு ஆவிக்குரிய சுயாதீன ஆண்டவர் தந்திருக்கிறார் ஆத்மீக ரூப் से हम स्वतंत्र मिले हैं வெறும் எழுத்தின்படி வேதத்தை கற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு சுயாதீனம் இல்லை जो सिर्फ लिखा हुआ है परमेश्वर वहां पे दिया பரிசுத்த ஆவியின் வாக்குத்தத்தத்தை பெற்றவர்களுக்கு தான் சுயாதீனம் உண்டு பவித்திர ஆத்மா को जो पाए हैं उनको ही स्वतंत्र है அவர்களை குறித்து இந்த வேத பகுதி சொல்லுகிறது அவர்கள் பூமிக்குரிய எருசலேம் இன்கே बारे में बताया है वो इस पृथ्वी के यरूशलेम है नामो मेलान यरूशलेम हम ऊपर के यरूशलेम हो எனக்கு अनेகர் இந்த பூமிக்குரிய வாழ்வுக்குரிய மேன்மைகளை மட்டும் தேடுகிறவர்கள் आज बहुत सारे लोग इस पृथ्वी के सारे संदेह ஆனால் நாமோ வரப்போகிற புதிய எருசலேமை தேடுகிறவர்கள் हम जो नया हुआ यरूशलेम को देखते हैं இன்னொன்று அவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் और वो लोग आत्मिक रूप में हैं நாமோ வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் हम लोग वाक्य वचन का रूप பரிசுத்த ஆவியின் வாக்குத்தத்தத்தை பெற்ற பிள்ளைகள் பவித்திர ஆத்மா के वाक्य मिले हैं நித்திய ஜீவனாகிய வாக்குத்தத்தத்தை பெற்ற பிள்ளைகள் நித்திய वचन के प्रकार के हमें मिला है அல்லேலூயா அல்லேலூயா அப்போ இந்த ஆகார் என்பவள் பல காரியத்தில ரொம்ப இன்ஃபீரியராக தான் சொல்லப்பட்டிருக்கிறாள் ஹஜிரா जो है बहुत सारे कार्य बहुत इंफीरियर थी ரொம்ப சாராள நினைக்கும் பொழுது ரொம்ப குறைவாக தான் இவள் இருக்கிறாள் बहुत ही கம்மியோ के साथ थी वो சாராளுடைய சந்ததிக்கும் இவளுடைய சந்ததிக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கிறது சாராள் के संतान और इसकी संतान बहुत सारी ஆனால் அந்த சந்ததிக்கும் தேவன் கிருபை உள்ளவராய் இருக்கிறார் लेकिन उस संतान के लिए भी परमेश्वर ने कृपा दी அதுதான் நற்செய்தி वो ही अच्छा कार्य இன்றைக்கு இந்த சரித்திரத்தை சம்பவத்தை நாம் படிக்கும் பொழுது உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் இங்க யாரும் ஆகாருடைய நிலையில இல்ல இங்க யாரும் ஆகாரை போல அந்த பழைய ஏற்பாட்டுக்குள்ள இல்ல அந்த அடிமைத்தனத்துக்குள்ள இல்ல அந்த அந்நியம் என்கிற நிலையில இல்ல ஆனால் அவளுக்கே இறங்கின ஆண்டவர் உங்களுக்கு இறங்க மாட்டாரா உங்கள் விசுவாசம் இன்றைக்கு தூண்டப்படட்டும் கர்த்தரிடத்தில் உரிமையோடு கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் இந்த வேளை கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம் நான் ஜெபத்திலே ரெண்டு காரியத்தில் உங்களை நடத்த விரும்புகிறேன் தயவு செய்து எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்கள் ஹல்லேலூயா உங்கள் கண்ணீர் உங்கள் அங்கலாய்ப்பு
உங்கள் வேதனைகள், உங்கள் அழுகுரலை கர்த்தர் இன்றைக்கு கேட்கிறார். ஆகாரின் அங்கலாய்ப்பை கேட்ட தேவன் உங்களையும் இன்றைக்கு பார்க்கிறார். எல்லாரும் கொஞ்சம் ஆண்டவர் நோக்கி பாருங்க, நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. தவறுகள் இருக்கும் என்றால் தாழ்த்துங்கள். தவறையும் தோல்வியும் வைத்து கொண்டு இனி இதுதான் வாழ்க்கை என்று முடிவு கட்டிவிட வேண்டாம். கர்த்தர் மறுபடியும் உன்னை உயர்த்துகிற தேவன், உன்னை தேடி வந்திருக்கிற தேவன். ஆறுதல் செய்வார், அடைக்கலம் தருவார், தவறை திருத்தி நம்மை சரிப்படுத்துவார். அவர் சொல்லுகிற சில காரியங்கள் கஷ்டம் போல தோன்றினாலும், ஆண்டவரே நீங்க சொன்னதுனால நான் செய்கிறேன் அப்பா, அதை செய்கிறதுக்கு என்னை பலப்படுத்துங்கப்பா என்று தைரியமா செய்யுங்க. அதிலே உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நாளின் கண்ணீரை கண்டவர் இந்நாளில் அற்புதம் செய்வார். ஆகாரின் அழுகுரல் கேட்டவராம், ஆகாத காரியம் உண்டோ? அந்நாளின் கண்ணீரை கண்டவர் இந்நாளில் அற்புதம் செய்வார். ஆகாரின் அழுகுரல் கேட்டவராம், ஆகாத காரியம் உண்டு? வல்லவர் இயேசு, இயேசு, இயேசு முன்பே செல்லுகிறார். வல்லவர் இயேசு, இயேசு, இயேசு தடைகள் அகற்றுகிறார். வல்லவர் இயேசு, இயேசு, இயேசு முன்பே செல்லுகிறார். வல்லவர் இயேசு, இயேசு, இயேசு தடைகள் அகற்றுகிறார். அந்நாளின் கண்ணீரை கண்ட, அந்நாளின் கண்ணீரை கண்ட தேவன் இந்நாளில் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அன்றைக்கு ஆகாருடைய அழுகுரலை, அங்கலாய்ப்பை கேட்ட தேவன் உனக்கும் அற்புதங்களை செய்வார். தேவனால் எல்லாம் கூடும். விசுவாசத்தோடு ஆண்டவரே அந்த ஆகாருக்கு அற்புதம் செய்த தெய்வம் எனக்கு செய்வீரப்பா. அந்த அடிமை, அந்த அந்நிய பெண்மணி எல்லாரும் கைவிடப்பட்டார்கள், ஆனா இயேசுவை தூக்கி எடுத்தீங்க. எனக்கும் நீங்க இறங்குவீங்கன்னு சொல்லி உரிமையாய் பேசுங்க, உரிமையாய் பேசுங்க. அவ தப்பு செஞ்சா தண்டனையாக மனாந்திரத்தில் அலைந்து கொண்டிருந்தா, ஆனாலும் அவளை தேடி வந்தீங்களே, எனக்கும் நீங்க இறங்குவீங்க, என் தவறை மன்னிங்க என்று சொல்லி ஆண்டவரோடு வாய் திறந்து ஒவ்வொருவரும் பேசுங்க. சொந்த பந்தங்களை இழந்து அதனால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள். உன் கண்ணீரை ஆண்டவர் மதிக்கிறார், உன் உள்ளத்தின் அங்கலாய்ப்பை ஆண்டவர் மதிக்கிறார். மனுஷன் மதிக்கல, மதிக்க வேண்டியவர்கள் மதிக்கல, கர்த்தர் அதை மதிக்கிறார். கர்த்தர் கணக்கிலே வைத்திருக்கிறார், அவருடைய துருத்தியிலே வைத்திருக்கிறார். மகளே, மகனே, உன் அந்தரங்கத்தின் கண்ணீர் ஆண்டவருடைய துருத்தியிலே சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு அவன் நன்மை செய்வார், உன் சந்ததியை கைவிட மாட்டார், உன் பிள்ளைகளை கைவிட மாட்டார். பிள்ளைகளை படிக்க வைக்க முடியலன்னு வேதனையோடு இருக்கிற சகோதரியே, உன் பிள்ளைகள் நன்றாய் வருவார்கள். இன்னைக்கு நீ படிக்க வைக்க முடியலன்னு வருத்தப்படுகிற, நாளைக்கு உன் பிள்ளைகள் எழுந்து உன்னை போஷிப்பார்கள், உன் பிள்ளைகள் மேன்மையாய் வருவார்கள், உன் பிள்ளைகளுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருப்பார். நீ கர்த்தருடைய பாதத்தை தஞ்சமாய் எடுத்துக்கொள், கர்த்தருடைய பாதத்திலே தஞ்சம் அடைந்து விடு. வாய் திறந்து கூப்பிடுங்க, கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க. உங்க வேதனைகளை, அங்கலாய்ப்புகளை கர்த்தரிடத்தில் இப்பொழுது சொல்லுங்க. மகளே, மகனே, உனக்கு என்ன சம்பவித்தது, உனக்கு என்ன சம்பவித்தது? நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. நீ எழுந்து பிள்ளையை உன் கையிலே பிடித்து கொண்டு போ, பயப்படாதே. பிள்ளை இருக்கிற இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டான். ஹல்லேலூயா.
எல்லாருக்கும் வாய் திறந்து ஜோம் பண்ணுங்க, வாய் திறந்து ஜோம் பண்ணுங்க. எல்லா கத்தோடைய பிள்ளைகளும் ஜோம் பண்ணணும். எனக்கு அங்கலாய்ப்போ வேதனையோ ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா நீங்க ஆவியில நிரம்பி ஜோம் பண்ணி கொண்டிருங்க. அங்கலாய்ப்போடு வேதனையோடு பாரத்தோடு வந்த ஒவ்வொருவரும் கொஞ்சம் வாய் திறந்து நம்முடைய தாய் பாஷையில ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஏசப்பா எனக்கு இறங்குமப்பா, என் வேதனை என்னால தாங்க முடியலப்பா, யார் என்னை போஷிப்பார்கள், யார் என் பிள்ளைகளை உடுத்து வைப்பார்கள் என்று நாள்தோறும் மிகுந்த வேதனையோடு இருக்கிறேன், கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறேன், இந்த கடன் பாரத்தை அடைக்க யார் உதவி செய்வார்கள் என்று, எங்கிருந்து எனக்கு வருமானம் வரும் என்று ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறேன் என்று வாய் திறந்து இப்ப ஜெபம் பண்ணுங்க, இப்ப ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தர் கவனித்து கேட்கிறார். ஆகாரின் விண்ணப்பத்தை கேட்டவர், ஆகாரின் அங்கலாய்ப்பை கண்டவர், அவருடைய அழுகுரலை கேட்டவர், அவருடைய பிள்ளை நாவரண்டு சாகும் பொழுது அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்ட தேவா, இன்று சகோதரனே சகோதரியே உங்க சத்தத்தை கேட்கிறார். தயவு செய்து வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த நேரத்தில் பிசாசானவர் ஒருவரையும் ஜெபிக்க விடாம கட்டி போடாதிருப்பானாக. ஆமென். அந்த தந்திரத்துக்கு நீங்க இடம் கொடுக்காம எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே எனக்கு இறங்கோ, இயேசுவே எனக்கு இறங்கோ. இந்த அயல் நாட்டில் வந்து நான் இவ்வளவு கடினமா உழைக்கிறேனே, கடைசியில உழைத்து என்ன பிரயோஜனம் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, இன்றைக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடு, கர்த்தரை நோக்கி கூப்பிடு. கர்த்தர் உன்னை ஆதரிக்கிறவர், கர்த்தர் உன் சத்தத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகாரை போல அடிமைத்தனத்துக்குள்ள இருந்து யார் வேதனைப்படுகிறீர்கள்? ஐயோ இந்த மேனேஜருடைய தொந்தரவு தாங்க முடியல, ஐயோ இந்த எஜமாட்டியுடைய தொந்தரவு தாங்க முடியல, என் மாமியார் தொந்தரவு தாங்க முடியல, என் மருமகா பிரச்சனை தாங்க முடியல. எல்லாரும் உங்கள் வேதனையோ கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, உங்க வேதனையில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. இன்று ஆகாருக்கு விடுதலை அளித்த தேவர் நம் நடுவில் பிரசன்னராய் இருக்கிறார். உன்னை காண்கிற தேவன் அவர், உன்னை காண்கிற தேவன் அவர். அவரை காணும்படி உன் கண்கள் திறக்கப்படுவதாக. உனக்காக நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தேவன் அவர். அந்த நன்மைகளை காணும்படி உங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக. ரெண்டு விஷயம் அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவளுடைய வாழ்வின் தாழ்வின் நேரங்கள் ரெண்டு நேரங்களிலும் அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டதனால் அவர் தன்னை காண்கிற தேவனை கண்டாள். தனக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த தண்ணீர் துறவை கண்டாள். நம்முடைய கண்களை கர்த்தர் திறந்து விடுவாராக, நம்முடைய கண்களை கர்த்தர் திறந்து விடுவாராக, ஒவ்வொருவருடைய கண்களையும் கர்த்தர் திறந்து விடுவாராக. ஹல்லேலூயா. வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி. அப்பா, வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் சரணடைந்தே அடிமை நானையா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. ஆமென். உங்க வேதத்துல சொல்லி இருக்கிற அதிசயங்கள் எல்லாம் எங்கள் வாழ்வில் நடக்கட்டும் அப்பா. உங்க வேதத்துல சொல்லி இருக்கிற அதிசயம் எல்லாம் எங்களுக்கு புரியட்டும் ஆண்டவரே. எங்கள் கண்களை திறந்தருளும் ஐயா, எங்கள் கண்களை திறந்தருளும் ஐயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோமா? ஓ, எங்கள் கண்களை திறந்தருளும், எங்கள் கண்களை திறந்தருளும். சோர்வுகள் எல்லாம் ஓடி போகட்டும், உற்சாகத்தின் ஆவி தாங்கட்டும், விசுவாச ஆவி தாங்கட்டும். ஒரு அப்பா கரபாதர கதரா ஷபல பகபதலா சந்தனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமை உள்ள தேவனே,
எங்களை காண்கிற தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். அன்பின் தகப்பனே, ஆகாரின் தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறீர். அவள் ஒரு அடிமை பெண்ணாக அந்நிய பெண்ணாக இருக்கலாம், ஆனால் அவளையும் நேசித்து அவளுக்கும் உம்மிடத்தில் உரிமை கொடுத்து நடத்தின தேவன் எங்களையும் ஒருபொழுதும் தள்ளாதவராய் நேசித்து நடத்துகிறீரப்பா. அவளை உயர்த்தினீர், அந்த கிருபையிலே அவள் நிலை நிற்க முடியாம அவ பெருமை கொண்டு அவள் தண்டிக்கப்பட்டாள். அந்த தண்டனையின் வேளையிலும் கூட தேடி வந்து அவளை நேசித்து உணர்த்தி அவளை திருத்தி திரும்ப அந்த வீட்டில் போய் உட்காரு என்று சொன்னீங்களேப்பா. எவ்வளவு அன்புள்ள தெய்வம், எவ்வளவு ஆச்சரியமான தெய்வன் ஆண்டவரே. ஒரு அடிமை பெண் தானே என்று நினைக்காமல் நீங்க வந்து அவளை சந்திச்சீங்க, அவளோட பேசுனீங்க, அவள் வாழ்க்கையை குறித்து கரிசனையாய் செயல்பட்டீங்க. நிச்சயம் எங்க வாழ்க்கையை குறித்து நீங்க கரிசனையோட இருக்கிறீங்க. அதை புரிந்து விசுவாசத்தோடு முன் செல்ல ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவளுடைய பிள்ளை சாக கிடந்த பொழுது அந்த பிள்ளையின் தவறினால் இவளும் வேதனையோடு அங்கலாய்த்து கொண்டிருந்த நேரத்திலே கர்த்தர் சத்தத்தை கேட்டு, உனக்கு என்ன சம்பவித்தது, நீ பயப்படாதே என்று சொன்ன தெய்வமே, ஒவ்வொருவரிடத்திலும் இறங்கி வாரும் ஐயா. இன்றைக்கு மற்றவர்களால் வேதனைப்படுகிறவர்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், கர்த்தருடைய சாட்சி நிமித்தம், சுவிசேஷத்து நிமித்தம் துன்புறுத்தப்படுகிறவர்கள், நன்மை செய்து பாட அனுபவிக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இறங்கும். அப்பா, அந்த சந்ததியும் நீர் எழுப்பினீர், இன்று வரை நிலைநிறுத்தி இருக்கிறீர். எங்கள் சந்ததியை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறீர். உமக்கு பயந்து உம்மை பின்பற்றுகிற ஒவ்வொருடைய சந்ததிகளையும் ஆசீர்வதிக்க நீர் வல்லவராகவே இருக்கிறீர். ஆம் தகப்பனே, அந்த ஆகாரின் சந்ததி மாம்சத்துக்குரிய சந்ததியாய் பூமிக்குரிய எருசலேமுக்கின் சந்ததியாக பைபிளிலே காட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் சாராளின் சந்ததியோ வாக்குத்தத்த சந்ததியாய் மேலான எருசலேமுக்குரிய சுயாதீன சந்ததியாய் காட்டப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் அந்த அனுபவத்தை அடைந்தவர்களாய் ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகளாய் இருக்கிறோம், வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆகாருக்கே இறங்கின தெய்வம், ஆகாரின் சந்ததிக்கே இறங்கின தெய்வம், எங்களுக்கும் எங்கள் சந்ததிக்கும் இறங்காமல் இருப்பீரோ? அந்த நல்ல ஒரு விசுவாசத்தை தைரியத்தை ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. இரத்தத்தால் மீட்கப்பட்டு தேவனுடைய ஆவியை பெற்று ஞானஸ்நானத்திலே நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செய்த ஒவ்வொருவரையும் திடப்படுத்தும், உன் சுதந்திரத்தை திடப்படுத்தும் என்று ஜெபிக்கிறோம், திடப்படுத்தும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.